हेलो एवरीवन, वेलकम टू माय चैनल। इनके नाम वीडियो ला टीएन समचीर 9th स्टैंडर्ड चैप्टर 3 अलजेब्रा ला एक्सरसाइज 3.1 ला क्वेश्चन नंबर 1 ल இருந்து 4 வரைக்கும் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்தலாம். Which of the following expressions are polynomials if not give reason? இதுல क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படினா கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன்ஸ்ல வந்து எதெல்லாம் வந்து பாலினோமியல் அப்படினு கேக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க ரீசன் சொல்ல சொல்லிருக்காங்க. அது பாலினோமியலா இல்ல அப்படினா அதுக்கு ரீசன் சொல்ல சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம எப்ப பாலினோமியல் அப்படினு சொல்வோம் அப்படினா அதுல கொடுத்திருக்க பவர் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிளோட பவர் இருக்கு இல்லையா, அது வந்து ஹோல் நம்பரா இருக்கணும். ஹோல் நம்பர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 0 1 2 3 அது மாதிரி ஹோல் நம்பரா இருந்ததுனா தான் அது நம்ம பாலினோமியல்னு சொல்வோம். ஹோல் நம்பரை தவிர வேற என்ன வந்தாலும் அது வந்து நாட் அ பாலினோமியல்னு சொல்வோம். ओके இப்போ இந்த क्वेश्चनல பாருங்க. ஃபர்ஸ்ட் சம்ல 1/x²+3x-4 னு இருக்கு. இதுல டினோமினேட்டர்ல நமக்கு வேரியபிள் வந்திருக்கு. இது நம்ம நியூமரேட்டருக்கு தான் கொண்டு போணும். அப்ப நாம என்ன பண்ணிரலாம்னா x to the power -2 னு எழுதிரலாம். ஏன்னா இதோட ரெசிப்ரோக்கல் எழுதும்போது இதோட பவரோட சைன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணனும். இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. a^-m = 1/a^m னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இத லா ஆஃப் எக்ஸ்போனென்ட் னு சொல்லுவோம். சோ இத தான் இங்க நாம அப்ளை பண்ணிருக்கோம். 1/x² ங்கும்போது இந்த x-ஐ நீங்க நியூமரேட்டர் கொண்டு போணும்னா இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். அப்ப என்ன பண்ணுவோம், பவர்ல வந்து +2 ங்கிறது வந்து -2 நமக்கு மாறிடுச்சு. அடுத்து பாருங்க +3x-4. இப்போ இதுல இருக்க வேரியபிளோட பவர் எல்லாமே நம்ம செக் பண்றோம். இதுல பாருங்க வேரியபிளோட பவர் வந்து -2 இருக்கு. இங்க வேரியபிளோட பவர் வந்து 1 இருக்கு. அப்போ இங்க பாருங்க நமக்கு மைனஸ் வந்திருச்சா, நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் வந்திருச்சா. அப்போ ஒரு வேரியபிளோட பவர் வந்து நமக்கு நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் வந்தாலே இது வந்து நாட் அ பாலினோமியல் தான். அப்ப நம்ம எழுதிடலாம் இட் ஹஸ் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட். எக்ஸ்போனன்ட் அப்படினாலும் பவர்னாலும் ரெண்டும் ஒன்னு தான். ஓகே, இட் ஹஸ் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட், தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அ பாலினோமியல். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தலாம் x²(x-1). இதுல நமக்கு பிராக்கெட் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம பிராக்கெட் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த x² கொண்டு போய் இந்த பிராக்கெட் குள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்ப x²(x) நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு x³ னு ஆயிருது. -1(x²) வந்து x² னு ஆயிருது. இப்போ நம்ம வேரியபிளோட பவர் செக் பண்ணிடுங்க. பவர் இங்க 3 இருக்கு, இங்க பவர் வந்து 2 இருக்கு இல்லையா. அப்ப இது எல்லாமே ஹோல் நம்பர் தான். அப்ப எழுதிடலாம் இட் இஸ் a பாலினோமியல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம 6 சம் பார்க்கலாம். பேலன்ஸ் சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ m²- இங்க பாருங்க √m னு இருக்கு. சோ இத நம்ம m⁻³ னு எழுதுவோம். இத வந்து ஃபிராக்ஷனல் இன்டெக்ஸ் நம்ம 3rdல படிச்சிருக்கோம். இது வந்து ஆர்டர் வந்து 3 னு இருக்கும்போது இங்க வந்து 1 அந்த ஆர்டர் நம்ம எடுத்து எழுதுவோம். ஓகே, √m னாலும் m⁻³ னாலும் ரெண்டும் ஒன்னு தான். ஓகே, +7m-10. இதுல வேரியபிள் பாத்தீங்கன்னா m இருக்கு. அதோட பவர் நம்ம செக் பண்ணிடலாம். இங்க 2 இருக்கு, 2 ஹோல் நம்பர் தான். 1/3 இருக்கு. 1/3ங்கிறது ஹோல் நம்பர் இல்ல, இது வந்து ரேஷனல் நம்பர். ஏன்னா இது a/b-ங்கற ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா, அப்ப இது ரேஷனல் நம்பர் நம்ம சொல்வோம். இங்க பவர் 1 இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு வேரியபிளோட பவர் வந்து ஹோல் நம்பர் இல்லினாலே இது வந்து நாட் அ பாலினோமியல் நம்ம சொல்வோம் இல்லையா. பாருங்க இதோட பவர் வந்து நமக்கு ரேஷனல் நம்பர் வந்துருச்சு, அப்ப இது நாட் அ பாலினோமியல். இப்ப நம்ம ரீசன் எழுதிடலாம். பாருங்க நான் ரீசன்ட் எழுதிட்டேன், இட் ஹாஸ் அ ரேஷனல் பவர், தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அ பாலினோமியல். ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 2, ரைட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² and x இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினோமியல்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 4+2/5x²-3x. இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² and x ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². இப்போ x²க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². பாருங்க x²க்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கு, +2/5 இருக்கு. அப்ப அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². அடுத்து நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x எடுத்து எழுதிடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x = x-க்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்க, -3 இருக்கு இல்லையா. சோ நம்ம -3 னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இதுல பேலன்ஸ் சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த சம்ல வந்து நீங்க எப்பயுமே கோஎஃபிஷியன்ட் எழுதுற போது சைனோட தான் எழுதணும். ஓகே, அங்க பிளஸ் சைனே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எடுத்து எழுதும் போது அந்த சைன் கண்டிப்பா நீங்க எழுதிதான் அந்த நம்பர் நீங்க எழுதணும். ஓகே, இப்போ நம்ம 3rd சம் போயிடலாம். ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் பாலினோமியல்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் ரோமன் பாருங்க 1-√2y²+y⁻¹. இப்போ டிகிரி ஆஃப் த பாலினோமியல்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா
இதில் வேரியபிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வேரியபிளுக்கு இருக்கிற பவரில் வந்து எது வந்து ஹையஸ்ட் பவரோ அதுதான் வந்து டிகிரி ஆஃப் த பாலினாமியல். இப்போ இந்த சம்மில் வேரியபிள் வந்து நமக்கு ஒய் இருக்குது, இது வந்து வேரியபிள் இல்லை, இது கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ இதை விட்டுடலாம். இங்கே வந்து நீங்கள் வேரியபிளோட பவர் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே வேரியபிளோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 தான். ஓகே, அப்போ இந்த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போ நம்ம எழுதிடலாம், ஹியர் the highest power is 7, therefore the degree of the polynomial is 7. okay, clear? இதில் செகண்ட் சம் பாருங்க, x cube minus x power 4 plus 6 x to the power 6 divided by x square னு இருக்கு. அப்போ இந்த ஒரு ஒரு டேர்ம் கூடயும் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு போய் நம்ம டிவைட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம கடைசியாக டிகிரி ஆஃப் த பாலினாமியல் நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும், இங்கே வந்து ஒரு எக்ஸ் பேலன்ஸ் இருக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 4 2 எக்ஸ் பேலன்ஸ் இருக்கும். இதில் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 4 பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே 6x இருக்குது, இங்கே கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் கேன்சல் பண்ணுறோம். அப்போ இங்கே நமக்கு 4x வந்து பேலன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம், எக்ஸ் பவர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x பவர் 4. இதில் ஹையஸ்ட் பவர் எதுன்னு உங்களுக்கு தெரியுதா, பார்த்தாலே 4 தான் ஹையஸ்ட் பவர். அப்போ நம்ம எழுதிடலாம், ஹியர் த ஹையஸ்ட் பவர் இஸ் 4, தேர்ஃபோர் த டிகிரி ஆஃப் த பாலினோமியல் is 4. okay, clear? balance sum நீங்கள் try பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். Question number 4, rewrite the following polynomial in standard form. கொடுத்துருக்க பாலினாமியல் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு நான் 4th ரோமன் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ரிமைனிங் 3 சம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இதோட வேரியபிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வேரியபிளோட பவரில் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம எடுத்து எழுதணும். ஓகே, அதாவது டிசெண்டிங் பவர்ஸ் ஆஃப் த வேரியபிள் வந்து நம்ம எடுத்து எழுதணும். இப்போ இதில் பாருங்கள், இந்த வேரியபிள் வந்து ஒய் கொடுத்துருக்காங்க, இதில் ஒய்யோட பவர் வந்து 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்னா அங்கே பவர் வந்து 0 அர்த்தம். இங்கே வந்து ஒய்க்கு பவரே இல்லைன்னா அங்கே 1 இருக்குது, இங்கே ஒய்யோட பவர் வந்து 4 இருக்குது. அப்போ டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கும் போது நம்ம பிக் டூ ஸ்மால் எடுத்து எழுதுவோம். அப்போ இதில் பாருங்கள், கொடுத்துருக்க பவர்லேயே வந்து எது இதில் பெரிய நம்பர் அப்படின்னா இந்த 4 தான். அப்போ 4 தான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். ஓகே, அப்போ நான் பாருங்கள் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுகிறேன். தேர்ஃபோர் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 9y power 4 வரும். இந்த டேர்முக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குதோ அதுதான் அதோட சைன். ஓகே, அப்போ இங்கே 9க்கு முன்னாடி இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, ஸோ நம்ம இங்கே ப்ளஸ் சைன் போட்டாலும் போடலினாலும் ஒன்று தான். ஸோ நான் ஜஸ்ட்டு 9y to the power 4 நான் எடுத்து எழுதிட்டேன். அப்போ 4க்கு அப்புறம் அடுத்து என்ன பவர் வரும் பாருங்கள், டிசெண்டிங் ஆர்டரில் 3 வரும் இல்லையா. அப்போ இதை எடுத்து எழுத போகிறோம். அப்போ இதோட சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் √5y³. அதுக்கப்புறம் y³க்கு அப்புறம் என்ன பவர் வரும் டிசைனிங் ஆர்டரில், இதான ஸ்கொயர் தானே வரும். இதுக்கு முன்னாடி சைனே மென்ஷன் ஆகலின்னா அங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் y² அடுத்து y⁻¹ வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள் மைனஸ் இருக்குது, -7/3y, லாஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து வரும். ஸோ -11 எடுத்து எழுதிட்டோம். ஓகே, அப்போ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா டிசெண்டிங் பவர்ஸ் ஆஃப் த வேரியபிள் எடுத்து எழுதிருங்க, அதாவது வேரியபிள் இருக்கும் இல்லையா அதோட பவர் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதிருங்க. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.